bandham 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 paasabandham bandham paasabandham பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும்போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும்போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிரிகேடியர் பிரதாப் சிங் சிம்லாவில் உங்க ரெஜிமெண்ட்ல இருந்தவன் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்டர் யூ சார் என்ன தெரியல ஓ மை காட் உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும் உனக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு எனக்கு இந்த வெள்ளை பூ தான் பிடிக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ராணுவத்துல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனரல் அப்ரஹாம் இவர் இவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க டாக்டர் அவரா இப்படி ஆயிட்டாரு டாக்டர் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் என்ன ஜெனரல் ஆப்ரஹாம் பரம்பரை பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதும் ஊருக்கு திரும்பி வந்து பெரிய அளவில் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் பக்தி பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினார் அவர்
சேசுவின் தெரிகிறதேமே. எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மாசட்ட கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை விட மிகப்பெரிய ஆஸ்தியான என் ஒரே மகள் மேரிக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். பிதாசுடன் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். டாடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லயோ எந்த ஜபத்தை மறந்தாலோ என் கல்யாண ஜபத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மாடி, என் இதயத்தில் இருக்கிற ஒண்ணே இமயத்தின் உச்சியில வச்சு பார்க்கணும். தனக்கு நிகர்த்தானாக இருந்து இந்த நாட்டின் தலைவியை தவிர வேற யாருக்குமே தலைவணங்காத ஜெனரல் ஆபிரகாமுடைய லட்சியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். Good morning, Abraham. Good morning, Rahim. Good morning, Uncle. Good morning, Mary. ஞாயிற்றுக்கிழமை உப்புத்திக்கு சர்ச்சி கிளம்பியாச்சா? நானும் நான் தான் சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சடா. என் மனைவி ஆஷா இருந்து இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் தனியா எங்கேயுமே போறதில்லை. ஆபீஸை தவிர இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே மகள், ஒரே நண்பன். நான் உன்ன கேட்கலப்பா, மேரிய கேட்டேன். உன் கதை தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. என்ன கிழமை தர்பாரை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அமைதியா சாப்பிடுற? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யும். நான் மில்ட்டிக்காரன், கடமை தவிர அவனை ஷூட் பண்ண வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஏம்பா, காலம் காத்தால பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடமே இல்லையா? எங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஆனா சைட் அடிக்க பொண்ணுங்க தான் இல்ல. அப்போ பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் இங்க வரீங்களா? பின்ன உன்ன சைட் அடிக்க வரறோம். காலி பசங்க மாமா, கோவிச்சிக்காதீங்க மாமா. பாஸ்டே, என்னது உங்க அம்மா உங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுற? இதே வேற உங்க அப்பா வாங்குறாரா? What a beautiful drive. Hello, Mary. Hello. இனிமேலாவது ஒழுங்கா கார் ஓட்டு. வாங்க எல்லாரும் போவோம். யெஸ் ஸ்பீக்கிங். ஐ அம் சாரி மிஸ்டர் ரஹீம், உங்க ஸ்டூடண்ட்ஸ் நடந்துக்கிற முறை சரியில்லை. வேணும்னே விஷமத்தனை பண்றாங்க. There's a limit for everything.
உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேடிஸ் காலேஜ்ல என்ன வேலை? அவங்கள அடக்கி வைங்க. இல்லேனா நான் சட்டப்படி ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே மேடம். எங்க ஸ்டூடண்ட்ஸ் நான் உடனே கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, டு இட் இமிடியேட்லி. மதர் சூப்பீரியர் விக்டோரியா பத்தி உங்களுக்கு தெரியாது? ஐயோ, போன்ல என்ன கத்து கத்துறாங்க. இந்த விஷயம் இதோட முடியணும்னா நீங்க அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சார், நாங்க எப்படி? டு வாட் ஐ சே. ஆறு டைப் படிச்ச என்ன இங்கிலீஷ்? இது யாரியா உனக்கு எம்பிஏ பட்டம் கொடுத்தது? டை கட்டிட்டா பெரிய ஆபீசர? போய் சரியா டைப் பண்ணி கொண்டு. லுக், அந்த முதல்ல உட்கார்ந்து இருக்காள் அந்த டைப்பீஸ். எஸ் சார். அந்த பொண்ணை அந்த பையனை வர சொல். எஸ் சார். பையன் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தானே, அதை எடு. Come on, take it up. நீ கிறிஸ்டியன் தானே? ஆமா சார். நீ? இந்து சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? உங்க ஜாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைப்பானா, இல்ல கண்டவனை எழுத்துட்டு போகட்டும் நினைப்பானா? இல்ல சார், என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள உனக்கு என்ன கேடு? ஏடா, கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு உனக்கு நாலு தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அப்புறம் இது என்ன எக்ஸ்ட்ரா? உன் வருமானத்துக்கு ஒத்துக்குமா? இல்ல சார், இது சும்மா ஒரு டைம் பாசிங் சார். எட்டு சார், இதெல்லாம் பார்க்கு நினைச்சியா பீச் நினைச்சியா? ரொமான்ஸ் பண்ற மேனேஜர், இந்த பொண்ணை இந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, வேணுங்கிற பணத்தை கொடுத்து அனுப்புங்க. Get up. Sir. I say get up. ஐயா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க, இதை ஸ்டெப்னி மாத்திடுங்க. ஸ்டெப்னிலையும் காத்திலையும் நீ வேலைக்கு வர வேணாம், ஆபீஸ் போய் கணக்கு தீர்த்துட்டு போ. ஐயா, சாவியை வச்சுட்டு போ. ஐயா, வச்சுட்டு போ. டேவிட், அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? ஏன் கஷ்டகாலம், காலையில் ஸ்டெப்னியை கவனிக்காம விட்டுட்டுமா? அது மட்டும் இல்லை, ஐயாவை அவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டேனே, அதுவே மனசு கஷ்டமா இருக்குமா? நான் டேடி கிட்ட சொல்றேன்,
நீங்க வழக்கம் போல காலையில வேலைக்கு வாங்க. ரொம்ப நன்றிமா. பாருங்க. நீ எதுக்காக அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாருடைய சுவாரசும் என்கிட்ட நடக்காது. டாடி பாவம், பத்து வருஷமா நம்ம கிட்ட வேலை பாக்குறவரு, இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் டாடி. கடமை ஒழுங்கா செய்ய முடியாதவங்க என்கிட்ட இருக்க முடியாது. குட் நைட். இன்னொரு பாட்டில் இங்கு ஊத்தணும்டா. ஏண்டா நீ மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டலையா? இல்ல. ஏ நோட்டீஸ் போர்டுல உன் பேர் இருக்கு. நானும் பார்த்தேன். உடனே பணம் சொல்லி ஊருக்கு தந்தி கூட. ஊர்ல மாமாவுக்கு ஏதோ பண கஷ்டமா இருந்திருக்கலாம். இல்லாட்டா நேரம் மணியாடு வந்திருக்குமே. என்கிட்டயும் பணம் இல்லையா? இப்ப என்ன செய்ய போற? ஏ ராஜா பணம் கிடைச்சிருச்சு. பாத்தியா என் குதிரையோட ஆர்சி புக். குதிரையா? ஆமாண்டா, என் ஸ்கூட்டர். இது அடகு வச்சு உனக்கு பணம் வாங்கி தரேன். அந்த ஒரு வேலை மட்டும் வேண்டாம். பணம் வந்ததும் இதை மீட்டுக்கலாம்டா. வேண்டாம்டா. முடிவாதத்தை விட மாட்டியா? சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பு, வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அரே கமான் மேன். யாரு அது பின்னாடி கோயங்க ஆறு அடிக்கிறது? ஏய் அவதான்டா நம்ம ரெட்டி கிராணி. வரட்டும். அன்னைக்கு நம்ம மேல தண்ணி அடிச்சால இன்னைக்கு நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. நிர்தயா நான் முன்னால போனா நீ பின்னால.
தங்கச்சி யாரும் வந்து இங்க எந்த உதவியும் செய்ய போறதில்ல. உனக்கு வந்தது நீ தான் அனுபவிக்கணும். அனுபவி நீ அவளுக்கு தண்ணி காட்டுறதா சொன்ன, அவ உனக்கு ஆஸ்பத்திரியை காட்டிட்டா. ஐயோ சிஸ்டர், நர்ஸ் சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? நல்லா பேதி ஆகுது. எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் சொன்னாரே? நான் இன்னும் ரெண்டு நாள் போயிடலாம். ஆனா இவன் குறைஞ்சது ஒரு 6-7 மாசமாவது இங்கேயே இருக்க வேண்டி வரும். ஆண்டவா, நான் வேணும்னு முதல்ல நீங்க சைடு கொடுத்திருந்தா போயிருப்பேன். ஆனாலும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அதை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் துணி கடையில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஐ வெரி சாரி ஃபார் தி இன்சிடென்ட். அப்புறம் என்ன, சாரிக்கு சாரி சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பழத்தை ஏன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் ராஜா, அந்த வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு கூடுறா. ஐயோ, அப்போ நான் வரேன். அடிக்கடி வாங்க, ஆனா வெறுங்கையோட வராதிங்க, பழத்தோட வாங்க. சிஸ்டர், ஏய் இதோட வாழைப்பழம் உரிச்சு குடுறா. என்னால முடியாதுடா. அப்ப சிஸ்டர் கையில குடுத்து உரிச்சு குடுக்க சொல்றா. ஐயோ சிஸ்டர், ஹலோ. ஹலோ, ஹாஸ்பிடல்ல இருந்து எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நான் போன வாரமே டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்? அவ நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆனான். இப்போ எங்க போறீங்க? நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, கார்ல உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஹாஸ்டல் கிட்ட தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். ஓகே, பை பை. பை. வணக்கம். தேங்க் யூ. இப்பொழுது எங்கள் கல்லூரி இசைக்குழுவின் இன்னிசை மழை பொழியும், எடையடைய நாட்டிய இடி இடிக்கும். ரெடி, 1 2 3 4. பத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் புத்த மங்காத்த என் பக்கம் வந்தாதும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் புத்த மங்காத்த என் பக்கம் வந்த Thank you.
ஆடி ஆடி அசஞ்சு அவ ஆள அசத்துறா நெஞ்சில் சூழ கலப்புறா ஆடி ஆடி அசஞ்சு அவ ஆள அசத்துறா நெஞ்சில் சூழ கலப்புறா மேலாக்கு போட்ட பல்லாக்கு தான் முன்னாடி ஆடும் புல்லாக்கு தான் நான் தான் அவள் காக்கா பிடிச்சேன் நடையா நடந்து நேக்கா பிடிச்சேன் பிடிச்சாலும் பிடிச்சேண்ட புளியன் கொம்பா பார்த்ததும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த மங்காத்தா என் பக்கம் வந்தா கடிகாரம் ஒரே மாதிரியா ஓடும் ஆனா காலம் ஒரே மாதிரியா ஓடுறது இல்ல
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. தாமஸ் சர்ச்சில் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ச் கூட வராரா? பரீட்சை நெருங்குது இல்ல, அதான். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் பாட்டு படு போர்ன்னு சொன்னீங்களா? ஆமா, உங்க காட்டு கத்தலுக்கு பேரு பாட்டா? அப்படியா? ஆமா, இது என்ன Dress? ஏ? திருக்குத்து ராணி மாதிரி இருக்கு. போங்க. இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னமா? கோச்சிக்காதீங்க. இந்த Dressல உங்களை பாக்கும்போது அசல் ராணி மாதிரியே இருக்கீங்க. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். Thank you. நான் ப்ரே பண்ண போறேன். யாருக்கா? Five double zero one. இதோட இன்னொரு ஒன்ன சேத்தா. Five double zero double one. எங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பர். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? வரே. சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். தோத்திரம். ஏய், உள்ள போயாச்சுடா, இன்னும் என்ன பாக்குற? ஏய், இறங்குடா. சரியான ஆளுடா. இவளை பார்த்தாலே எனக்கு ஹாஸ்பிடல் ஞாபகம் வருது. மீதிடா மீதிடா. 5 0 0 1 1. ஹலோ, யாரும்லா? காலேஜ் ஹாஸ்டலா நான் கேக்குறீங்க? 5 0 0 1 தான போட்டீங்க? பின்ன ஏன் காலேஜ் ஹாஸ்டலானு கேக்குறீங்க? அதே பட்டின விஷயத்தை புட்டு வச்சிர வேண்டியதானே? ராஜா இருக்காரா? ராஜாவா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா? எதே? நானா? நான்தான் நாகூர் மூக்கா முகைதீன் பிச்சராவத்தருடைய பேரன் எம் கே எம் அப்துல் வஹாப் பேசுறேன். இப்பவாவது நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறேன். ஐ சி, ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறீங்களா? லைன்ல இருக்க யாரா? ஏன் அத்தை? அத்தையும் இல்ல நத்தையும் இல்ல. அந்த ரெட்டிங் உன்னை கூப்பிடுது, பேசுங்களா? ஹலோ ஹலோ. எஸ், நான் தான் ராஜா பேசுறேன். நான் மேரி பேசுறேன். ஒண்ணு இல்ல, சும்மாதா. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்களும் எதிர்பார்க்கல. போய் உங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பரை ஜாடியா சொல்லிட்டு போனீங்களே, எதுக்காகவா? இன்னைக்கு சாயந்திரமா? எந்த இடத்துல? ஓகே ஓகே, கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், டெஃபினிட்லி. நான் கூட. ஓகே, see you, bye bye. அம்மா, தாமஸ் பேசுறேன். வெச்சிட்டீங்களா? வெச்சிட்டாடா. முத்தங்களை எண்ணிக்கடி, உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். ஆசை வந்தாட, நான் ஆடை பந்தாட, காதல் கொண்டாட, கையோடு கொத்தாட, முல்லைக்கொடி அள்ளிக்கடி, முத்தங்களை எண்ணிக்கடி, உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். Thank you.
சாமத்தில் கட்டில் இட்டு சாட்சி கடி கண்ணே நெஞ்சில் மனசோ ஏங்குது மயக்கத்தில் ஆடுது மனசோ ஏங்குது மயக்கத்தில் ஆடுது தோளோடு தோள் சேர்த்து தாளாட்டம்மா முல்லைக்கொடி அள்ளிக்கடி புத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும் ஆசை வந்தாட நான் நாடை பந்தாட காடல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும் வஞ்சி மகள் வித்தை எல்லாம் வந்து வந்து சொன்னாகாது சிரிக்கும் தாமரை சிந்து தடி தேன்மழை சிரிக்கும் தாமரை சிந்து தடி தேன்மழை உள்ளேதும் இல்லாத ரோசாயுது முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும் ஆசை வந்தாட நான் ஆடை பந்தாட காதல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும் என்ன செய்யறதுங்கிற கேள்விக்குறியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ நீ ஆனா மீறி எப்படி இல்ல அவ விரும்புற ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரம் விட்டு பசங்களை கூட்டிட்டு வந்து வரிசையை நிறுத்தி என்னால ஒரு சுயவரமே நடத்த முடியும் கேவலம் 2 கிராம் 2 கிராம் தங்கத்தால ஒரு சின்ன தாலி கூட செய்யறதுக்கு வசதி இல்லாதவடி உன்ன போல பஞ்சைய பராரிக்கு வாழ்க்கப்பட்டு கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமை அவ இல்லை She is the one and only daughter of the multi-millionaire General Abraham Anderson.
ஒரு புதுக்கார கொண்டாந்து என் போர்ட்டிகோல நிறுத்தி அப்பா என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்த காரை பாருங்கன்னு என் பொண்ண சொல்ல வைக்க முடியுமா? உன்னாலே புதுக்கார வேணாப்பா, அட்லீஸ்ட் ஒரு பழைய கார் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னாலே முடியும்னு சொல்லவாது முடியுமா? உன்னாலே கவான் கவான் நான் சொல்றேன், 24 மணி நேரம் என் பொண்ணு ஏர் கண்டிஷன்லயே இருக்கவர். நீ அவளை எந்த கண்டிஷன்ல வைக்க போற? நீ வாட்டுக்கு மழையில நடந்துகிட்டே நடுரோட நடந்து போறவன், என் பொண்ணு மாடி மேல இருந்து மழையினுடைய அழக ரசிக்கிறவர். She was born and brought up with a golden spoon. Can you buy a plastic spoon? What is a plastic? Plastic. Love, Petra, love. What? Who love Petra? Love Petra for Taradara. I know. You are trying to trap my daughter. Ama, nada vannu ullu kekkren. Nee college la padikkiravan thane? Unakku ariva irukka? நீ என்னுடைய நிலைமையில இருந்து மேரி மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்னடா செய்வ? என்ன செய்வ? அவளை கொண்டுட்டு போய் பரதேசிக்கு கட்டி கொடுப்பியா? சொல்ல சொல்லு. சார், உங்களால ஆஸ்தி கொடுக்க முடியும், என்னால அன்பு கொடுக்க முடியும். அன்பு? எதுக்கு பேருடா அன்பு? உன்ன மாதிரி வெறும் பசங்க பெண்களை பிடிக்கிறதுக்காக நடிக்கிற நடிப்புக்கு பேர் அன்பு? எப்பொண்ட இளவரசி மாதிரி வாழ வைக்க நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஏழையோட அன்பு மட்டும் போதாது. மிஸ்டர் அப்ரஹாம், உங்களுக்கு பேங்க்ல லட்சக்கணக்கா பணம் இருக்கலாம், கோடிக்கணக்கான ஆஸ்திகளுக்கு நீங்க அதிபதியா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இல்லாதது ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதான் நாகரிகம். நாகரிகத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? லுக் ஹியர், கடைசியா உன்னை வாழ்றேன், மறுபடி நீ என் மகளை எங்கேயாவது பார்த்து பேசுறேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நானும் கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு தூரம் நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நானும் உங்க பொண்ண பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், ஆனா அவளா வந்து என்கிட்ட பேசினா அத நான் தடுக்க மாட்டேன். அப்படி ஒரு கட்டத்துல உங்க துப்பாக்கி குண்டு எனக்கு ஒரு கோலி குண்டு மாதிரி. அவர் யார் தெரியுமா? உங்க மருமக. இதையே முன்னால சொல்றதுக்கு ஒரு சின்ன தைரியம். உன்ன நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்? எப்படி வளர்த்தீங்க? உங்க மிலிட்டரி ரூல் படி வளர்த்தீங்க? ஒரு அப்பா தம் பொண்ண வளர்க்கிற மாதிரியா வளர்த்தீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க மகன் இல்லை, இனிமே இனிமே இந்த வீட்டுல வர கடமை இல்லை. என் போத்திரி முடிச்சா போ. மேரி, அவர் பெரியவர், என்ன திட்டினா திட்டிட்டு போட்டோம், அதுக்காக நீ இப்படி பேசலாமா? எனக்காக அப்பா கிட்ட நீங்க அவமானப்படுறத பாத்துக்கிட்டு நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? உங்க அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன், வா. வேண்டாம், எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உயிர் போனாலும் நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு புரியல. கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, வாங்க போலாம்.
அப்படி எந்த பொருள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ரூம் நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டு. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட முதல் அவமானம், முதல் தோல்வி, மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போனதை நிறுத்தினேன். இப்போ அவளுக்கு இனிமே எதுக்காக இந்த பூசணும், யாருக்காக பிரார்த்தனை, யாருக்காக ஜபம்? இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளே கிடையாது. மேரி உள்ள போமா. கதீஜா என்னங்க? மேரி வந்திருக்கு பாரு, உட்காருப்ப. ராஜா என்ன நடந்தது? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த அபிப்பிராயம் சொல்ல விரும்பல. ராஜா நீ படிச்சவன், எல்லாம் தெரிஞ்சவன், இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்ட. சார் மேரி தான். மேரிக்கு என்னப்பா தெரியும், அவ கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு, உன்ன மாதிரி ஏழைய காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பத்தி எதுவுமே தெரியாதவன். அப்ரஹாம் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அத அவர் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். சார் என் மனசை விட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓபனா சொல்லிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? இருக்கு சார். இருக்கட்டும் இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு காலையில யோசிப்போம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு துணிச்சல் அதிகம். எந்த காலத்திலயுமே பொண்ணுங்களுக்கு தான் துணிச்சல் அதிகம். அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்ல இருக்கிறது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் இந்த நடுராத்திரில வீட்டை விட்டு விரட்டி அடிக்க சொல்றியா? பேசாம தூங்கு. என்னங்க அவங்களை இங்கேயே வச்சுக்க போறீங்களா? ஏன்? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல, அந்த மிலிட்டரிக்காரோட விரோதத்துக்கு நாம ஆளாக வேண்டியிருக்கோம், அதை பாத்துக்கங்க. லைட்டா பண்ணிட்டு தூங்கு. வேற வாடகை வீடு பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா அங்கிள் மேல அப்பா ஆத்திரப்படுவாரு, நம்மால அவருக்கே வீண் தொந்தரவு. என்ன யோசிக்கிறீங்க? வேற வீடு பாக்கணும்னா 3 மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுக்கணுமே. இந்த வலையில வித்து கொடுத்துருவோம். அது தப்பு. அதனால என்ன? வீடு உனக்கு பிடிச்சிருக்க? ஓ அழகான சின்ன வீடு, நமக்கு இது போதும். ஜனலுக்கு எல்லாம் கட்டன் போடணும், இல்லனா யாரோ ஒரு பெரிய இடத்து போனா நான் தள்ளிட்டு வந்தா சொல்லிடுவாங்க. ரொம்ப சிரிக்காத, எனக்கு மூட் வந்துரும். யோ ரிக்ஷாக்காரர். முதல்ல அடுப்பு பத்த வச்சு டீ போடு.
அப்படி இல்ல தள்ளு. தீ பெட்டி கொடு. ஐயா பொய்ய இரு தண்ணி கொண்டார. அன்னைக்கு இப்ப பாற என் சமயல இருங்க நான் போற ஐயோ கீழ சிந்தாத அரிசி கிலோ 4 ரூபா பரவாயில்ல அது வேண்டாம் மிளகு ரசத்துல ஆரம்பிச்சு கோழி குருமா வரைக்கும் உனக்கு ஒவ்வொன்னா கத்து தரேன் என் சமையல் எப்படி? பிரபாதம். Thank you. ஒரே உப்பு அளவு தெரியாம கொட்டிட்டேன். நீ எப்படி சாப்பிடுற? எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. சீப்பா வாங்குறேன் எப்படி ஓடியாம இருக்கும் இட்ஸ் ஆல் ரைட் இருக்கவே இருக்கு தர அப்புறம் என்ன குறை நான் வரட்டுமா என்ன உதட்டுல காயம் நான் வரேன் எனக்கு வேலை கிடைக்கணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்க பாய் 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 என்னது இப்பெல்லாம் பகல்லையே பாட்டில திறக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த துரோகியினால் ஏற்பட்ட துன்பத்தை மறக்கிறதுக்காக மகள் தாப்பனுக்கு ஒரு நாளும் துரோகியாக முடியாது கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னொருத்தன் கூட தொடர்பு வச்சிருந்தான்னு அதுக்கு பேர் என்ன துரோகம் நண்பன் கூட பழகிக்கிட்டே நயவஞ்சகம் அவனுக்கு கெடுதல் செய்யறது துரோகம் அப்படின்னா பெத்தாப்பனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தன் காதலிக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுடா நீ சொல்ல மாட்டிய நான் சொல்ற அதுவும் துரோகம் தான் இல்ல துரோகம் வேற காதல் வேற ரெண்டுக்குமே அடிப்படை ஏமாத்துறதும் பொய் சொல்றது தாண்டா ஏய் ரஹீம் மேரிக்கு நான் துரோகம் செய்யறதா இருந்தா அவங்க அம்மா செத்த உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இருக்கலாம் இல்ல ஏன் செய்யல ஏன் செய்யல குழந்தை
ஒரு வயசு குழந்தை அவளை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு அம்மா அம்மான்னு அழுவா அவளை எடுத்து என் மார்பேலையும் தோல் மேலையும் போட்டுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் எத்தனை ராத்திரி எத்தனை ராத்திரி நான் கண்டுபிடிச்சிருந்தேன் தெரியுமா அவ மேல என் உயிரையே வச்சிருந்தானே அவதான் என் உறவு நினைச்சு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தனே அவளை பெரிய மாராணி ஆக்கணும்னு ராப்பகலா கனவு கண்டுட்டு இருந்தனே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போடாம போய் தேக்காரான்னு சொல்லாம சொல்லி என்ன கவலைப்படுத்து இதே தூத்தை இவனோட ஓடி பெற்றோம் ஓடி பெற்றோம் நாளைக்கு நான் கொடுக்க போற வைரக்கல்ல விட இன்னைக்கு அவ பார்த்த கண்ணாடிக்கல்லே வசத்தின்னு நினைச்சு ஓடி போயிட்டாளே எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு டேடா ரஹீம் எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு இதுக்கா இவ்வளவு படிப்பு இதுவா நாகரிகம் இதுக்கு பேரா காதல் இவ்வளவுக்கு சேர்த்து சுருக்கமா நான் சொல்லக்கூடிய பதில் காலம் வயசு பருவக்கோளாறு அப்புறம் ஏதோ நடந்து நடந்து போச்சு அதுக்காக நீ கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த பொண்ண உன்னால கை கழுவ முடியுமா அது அப்பவே முடிஞ்சு போச்சு இன்னாவ என் கண்ணுக்குள்ளே இருக்கான்னு சொன்ன என் கையாலேயே கண்ணை நோண்டி எடுத்து சொன்னா கேள் சின்ன பையன் மாதிரி வைத்தியக்காரர் பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை உண்டு ஒருத்தருடைய கௌரவத்துக்கு அவருடைய கொள்கைக்கு எல்லையே கிடையாது நீ சொல்ற சட்ட புஸ்தகத்துல இருக்குடா என் சட்ட ரத்தத்துக்குள்ள இருக்கு யார் என்ன சொன்னாலும் மேரி உன் மகதாங்கிறத உன்னால மறுக்க முடியாதுப்பா என் மனசை புண்படுத்தின மகள் என் மானத்தை வாங்கின மகள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ சேர்த்துட்டான் மேரிக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது அவ யாரோ நான் யாரோ அப்ரஹாம் அப்ரஹாம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு முடியாதுப்பா என்னால முடியாதுப்பா அவமானத்தால் பாதிக்கப்பட்டவன் தான் தவற தவறுன்னு சொல்லி அவளை தள்ளி வச்சவன் தான் இந்த மாதிரி ஆயிரம் பேர் வந்து சொன்னாலும் வளைஞ்சு கொடுக்கவோ வருத்தப்படவோ வாபஸ் வாங்கவோ முடியாது எக்ஸ்கியூஸ் மீ அப்ரஹாம் நோ எக்ஸ்கியூஸ் மிஸ்டர் ரஹீம் எய்தர் யூ ஸ்டாப் த டாபிக் ஆர் லீவ் மீ அலோன் ப்ளீஸ் உனக்கு குட் நியூஸ் எனக்கு சிவா டிராவல் ஏஜென்சிஸ்ல வேலை கிடைச்சிருச்சு
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜா. இப்ப பிசினஸ் ரொம்ப நல்லா போயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கிறதுக்கே முடியாத நிலைமை. இந்தாங்க இத வெச்சீங்க. வேற எங்கயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த போடு மம்மி. என் கண்ணு இல்ல இன்ன ஒரு வாய் வைக்கமா? டாடி 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 பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல உங்க வயிறு இவ்ளோ புரிசா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு குட்டி பாப்பாவ மணிக்கிட்டாங்களா? என்னங்க நீங்க ஆபீஸ்க்கு போனதோ ரஹீம் அங்கிள் இங்க வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆஷாவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சீட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாயாவது டொனேஷன் கொடுக்கணுமா? போன வருஷமே அவள ஸ்கூல்ல சேர்க்க முடியல. இந்த வருஷம் எப்படியாவது அவள சேர்த்தாகணும். பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. போய் எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு வேலை போயிடுச்சு. நாளையில இருந்து வேற ஏதாவது வேலை தேடணும். பசி பட்னி கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனா மேரியும் என் குழந்தைய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏத்த இருக்க இருக்குதான் செய்யும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். கவலைப்படாத, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். சரி நீ உட்காரு, நான் உன்னை வீட்டுல ட்ராப் பண்றேன். கம். ஏய் மிதிடா. சாப்பிடலையா? உட்கார். சும்மா இருமா. ஆஷா ஸ்டைல் நல்லா இருக்கு. ஓகே பிஸ்கட் ஃபார் யூ. தேங்க் யூ. வாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. தேங்க் யூ. ஆஷாமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம்தான் ஏதாவது ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும். வரேன்டா. மேரி நான் வரேம்மா. இருங்க டீ சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, இப்பதான் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வரோம். ஆஷா டாடா பை பை அங்கி. ஓ தேங்க் யூ. தேங்க் யூ ராஜா. ஒரு நிமிஷம் வா. என்னடா இது? வேண்டாம். பரவாயில்லடா, நான் தானே கொடுக்குறேன். வச்சுக்க. டேக் இட் யார். இட்ஸ் ஓகே. ஏழைங்களே இருக்கக்கூடாது.
அது அவங்க தலையெழுத்து மாதிரி. ராஜாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில வரும்போது பார்த்து வரேன். பக்கத்து கடையில அரிசி கடன் கொடுப்பானு போய் கேட்டு வரேன். வாங்க சார். என்ன ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அங்கிள், ஆண்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, ஆஷா எங்க? பக்கத்து வீட்ல விளையாடிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க அங்கிள், டீ கொண்டு வரேன். ஓகேமா. என்ன ராஜா, ரொம்ப நாளா உன்ன ஆளையே காணோம். ஏ ராஜா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் ஆல் ரைட். என்ன? டீ, தூள், பால், சர்க்கரை எதுவுமே இல்லை. நீ சார் கிட்ட பேசிக்கிட்டு நான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரேன். அங்கிள், எனக்கு அங்கிள காணுமே. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நாம பேசினவர் கேட்டிருப்பாரோ? நாளைக்கு காலையில என்ன வந்து பாரு. சரி சார், நான் வரேம்மா. உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியல? தெரியும் சார். வெரி குட், கம்பெனி ஸ்கூட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேகர், தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். வரேன் சார். டாடி, ஸ்கூட்டர் சைக்கிள் கொடுங்க, நான் ஓட்டுறேன். நீங்களும் மம்மியும் பின்னால உட்காந்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறேன், நீ ஓட்டு. ஓகே. உனக்கு வேணுமா? என்னங்க இது, குழந்தைய வச்சுக்கிட்டு. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கல. பரவாயில்ல, நீ சாமி கும்பிடு. அதுக்குள்ள நான் தாமஸை பார்த்து அவன் நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். டாடி, டாடா. டாடா. தம்பி, மேரி அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா, மேரி அம்மாவோட புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா இருக்கு.
ஐஸ்கிரீம் குண்டா. கட்டில் பந்தம் காதல் பந்தம் பொட்டும் பூவும் சூடும் வரை கட்டில் பந்தம் காதல் பந்தம் பொட்டும் பூவும் சூடும் வரை அது போன பின்னா மேரிய பத்தி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கு? அருமையான விஸ்கி. What taste, what a flavor. ஏடா, இன்னைக்காவது என் கூட ஒரு விஸ்கி போட? இதான் என் கேள்விக்கு பதில. என்னடா உன் கேள்வி? விளையாடுறியா? ஒரு மணி நேரம் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய. நீ எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே காதுக்குள்ள போய் மண்டையில தொட்டுடுதா? என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. அப்ரஹாம் ப்ளீஸ். மேரி இப்ப நிற்கதியா நிக்கிறா. அவ தலையெழுத்துப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. உன் வைராக்கியத்துக்கும் அவ விதிக்கு நடுவில் இருக்கிற அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப குழந்தை வேற வந்துருச்சோ? அவளும் ஒரு காலத்துல குழந்தையா இருந்து இந்த நெஞ்சு மேலேயே விளையாண்டு வளர்ந்தவங்கிறத ஏண்டா மறந்துட்டா? காதல்ங்கிற கொழுப்பு கண்ணை மறைக்கும் போது பத்தவங்களை மறக்கிறது, கஷ்டம் வரும்போது பந்தம் படம் எடுத்தாடுதோ? ஆல்ரைட், மேரி விஷயத்தை விட்டுடு. அவ குழந்தையாவது நீ பாத்துக்க வேண்டாம். அவ குழந்தைய நான் பாத்துக்கணுமா? எதுக்காக? உன் பேத்திங்கிறதுக்காக. அடமலையா, எனக்கு மகளே இல்ல, பேத்தி எங்கேந்திரா வந்த? அப்ரஹாம் ப்ளீஸ். ரஹீம் ப்ளீஸ். அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் சொந்த விஷயத்த தலையிடாதே. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அம் சாரி. இந்த விஷயமா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ மட்டும் இல்ல, யாருமே பேசக்கூடாது. வாட்சஸ் விளையாடலாம். மேரி, இனிமே நீ அந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? என் குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் எங்க போவேன் அங்கிள்? அழாதம்மா, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் அங்கிள். மேரி, என் மனசுல நான் சில திட்டங்களை வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அமைதி ஒண்ணுதான் அங்கிள். கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு. ஆனா உன் குழந்தைய விட்டு நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. அவளை பார்க்காம அங்க நான் எப்படி இருப்பேன்? குழந்தைய உன் கூட வச்சுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா. கவலைப்படாத மேடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் குழந்தைய கொண்டு வந்து நானே உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருமா? சிஸ்டர், நான் டெலிபோன்ல சொன்ன மேரி இதுதான். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட நாங்க பாத்துக்கிறோம் ஃபாதர். தேங்க் யூ சிஸ்டர். போலாமா? மேரி வரேம்மா. Ha ha ha!
கதீஜா. ஆஷா குட்டி. அங்கே மம்மி இங்கே. மம்மி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உடம்பு சரியில்லை. அதனால டாக்டர் மம்மி அவர் வீட்டிலே இருக்க சொல்லிட்டாரு. அங்க போனா டாக்டர் உனக்கு ஊசி போடுவார். ஐயோ அப்படினா நான் போல. அப்ப போய் விளையாடு போ. ஐயா. மேரிய பத்தி நீங்க சொன்னதே ஆஷா உண்மை நம்பிட்டா. என்ன செய்யறது? குழந்தை கிட்ட கூட போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. மேரி என்ன சொன்னா? என்னத்தை சொல்றது? அவள ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. பாவம். இந்த சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு சோதனை. கதீஜா ஆஷாவுக்கு இங்க ஒரு குறையும் இருக்க கூடாது. நாளைக்கு அவளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். அம்மா கூட இல்லையேங்கிற ஏக்கம் அவளுக்கு இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவகிட்ட நீ அன்பா இருக்கணும். குழந்தையே இல்லாத இந்த அபாக்கியசாலிக்கு இதை நீங்க எடுத்து சொல்லுங்கிற அவசியமே இல்ல. இது வந்துற. வீடு போறவன் தேடி வரேன். அம்மா எப்ப வந்த? நீ எப்ப வந்த? அங்க அப்பவே வந்துட்டோம். அங்கிள் அங்கிள் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த அங்கிள் பிக் அங்கிளா தெரியுறாரு. அப்படியா? பிக் அங்கிள் இந்த கண்ணாடி கண்ணுக்கு தானே? ஆமா. பின்னே மூக்குனடின் பேர் வந்துச்சு. யார் அந்த பாப்பா? அது என் மச்சன் பொண்ணு. இவ அப்பா அம்மாவும் துபாயில இருக்காங்க. இங்க வந்தப்போ இவளை ஏதாவது காணொலியில சேர்க்க சொல்லி எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. பாப்பா உன் பேர் என்னம்மா? ஆயிஷா. என் பேர் ஆஷா. ஆஷா என் மனைவி பேரு. ஆமா ஆமா இவ ஒரிஜினல் பேரு ஆயிஷா தான். ஆஷா ஆஷான்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஆஷாவா இருந்தா என்ன ஆயிஷாவா இருந்தா ரெண்டும் ஒன்றுதான்.
ஆஷா கம் ஆன் தேங்க் யூ சியர்ஸ் சியர்ஸ் மிஜங்கல் எனக்கு வேணும் ஐஸ் வேணும் இதுவும் வேணும் ஆ அது மருந்து கசக்கு நீ குடிக்க கூடாது நீங்க குடிக்கிறீங்களா அது எனக்கு பழகி போச்சு நீ இதை சாப்பிடு நானும் பழகிக்கவா ஆ உனக்கு அந்த பழக்கம்லாம் வேண்டாமா இதை சாப்பிடுமா சியர்ஸ் என்னடா அது நம்ம சியர்ஸ் பாப்பா பிடிச்சிட்டா ஓ அதுவா அவ தாத்தா பெரிய குடிகாரன் வம்சம் பரம்பரை அதான் தானா வளருது டைம் ஆயிடுச்சு ஆஷா தூக்கிட்டா நான் கிளம்புறேன் குட் நைட் குட் நைட் நான் பண்ணதா நபிசா ஆம்லெட் வேணும் சாக்லேட் தீந்து போச்சுடா கண்ணே சாயந்திரம் வாங்கி தரேன் சாக்லேட்ல ஆம்லெட் கட்லெட் பண்றதுக்கு நேரம் இல்ல நாளைக்கு பண்ணி தரேன் ஐயோ செவடு செவடு இப்போ கேளு சொல்லு முட்டை ஆம்லெட் கேட்ட இவ்ளோ நேரம் நீ முட்டை ஆம்லெட்டா கேட்ட ஆமா நேத்து ஞாயிற்றுக்கிழமையா கோழி முட்டை உடல ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு லீவு வேணுமா ரொம்ப கண்டிச்சா ஸ்ட்ரைக் பண்ணுவேன் உண்ணா ஊர்தான் இருக்கேங்குது நமக்கு எதுக்குடா வம்புண்டு அது போக்குலயே விட்டுட்டேன் இன்னைக்கு விட நாளைக்கு பண்ணி தரேன் ஆஷா பால் குடிமா ஐயோ நான் குடிக்கல நீங்க குடிச்சிங்கன்னு இப்ப நான் சொன்னேனா நான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன் அப்ரஹாம் தான் வழக்கம் போல விஸ்கி குடிக்கும்போது சியர்ஸ் சொன்னான் அதே இது கரெக்ட்டா புடிச்சிச்சு சீக்கிரம் சாப்பிடு ஸ்கூலுக்கு போணும் மேரி உனக்கு ஃபோன் வந்திருக்குமா ஹலோ மேரி தான் பேசுறேன் அங்கிள் ஆஷா எப்படி இருக்கா நல்லா இருக்க என்ன பத்தி கேக்குறாளா எப்பவாது கேப்பா அப்பப்ப ஏதாவது சொல்லி சமாளிப்பேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாளா ஓ இப்பதான் அவளை ஸ்கூல்ல விட்டு வரேன் மேரி ஒரு முக்கியமான விஷயம் நேத்து சாயந்திரம் ஆஷாவ உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் ஐயோ எதுக்கு அங்கிள் அவ ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சா அப்பா உங்க மேல ஆத்திரப்படுவாரே தெரிஞ்சா தானே மேரி உன் குழந்தையோட எதிர்காலத்துக்காக உங்க அப்பா கிட்ட நான் ஒரு நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் பயப்படாத எல்லாம் நல்லபடியா முடியும் ஆஷாவ பாக்கணும் போல இருக்கு அங்கிள் கவலைப்படாத மேரி வர ஞாயிற்றுக்கிழமை ஆஷாவை கூட்டிட்டு வர சரி அங்கிள் தேங்க்யூ சே 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 கார் சர்வீஸ்க்கு போயிருக்கேன்னு சைக்கிள் எடுத்து வந்தா அதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு நீ பேசாம உட்காந்துக்க நான் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போறேன் நபிசா எந்த ஸ்கூல்ல படிச்சாய் சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்து ஹேண்டில் பார் பிடிச்சனா சும்மா ஆடாம ஆசையான ஸ்ட்ரைட்டா ஓடுவேன் ஓ செவடி செவடி எதுக்கு படிச்சேன் இது வரைக்கும் எந்த மனுஷன் மேல மோதறது தெரியுமா சைக்கிள் கத்துக்கிட்ட புதுசுல ஒரு எரும மாட்டு மேல மோதிட்டேன் எனக்கு ஒன்னு அடிபடலப்பா எரும மாட்டுக்கு தான் கொம்பே ஒடிஞ்சு போச்சு யாரும் அது அபிஷா பின்னாடி கார் வர ஓர்மா போ பாரம்மா நீ பெரிய பாரம் உன்னை வச்சு தள்ள முடியாதா தள்ளறம் பார் ஒன்னு குடுத்தா இன்னொன்னு குடுக்க மாட்டானே மலை வரங்கறியா நல்லதானே ஐயா
மாள வரதுக்குள்ள நான் போய்டுவேன் நீ போ அம்மா மாமி பாத்தியா ஆள் பயந்துக்கிட்டு ஓடிட்டான் இந்த காலத்துல நேர்மையா நியாயமாலாம் நடக்க கூடாது கோம்ப நாய் மாதிரி வள்ளர் விழுகணும் அப்பதான் அம்மா எடுத்து காதல வை ஐயையே இப்போ இங்க என்ன நடந்துது பா சொல்றேன் வீட்டுக்கா சரி சரி என்னமோ நடந்துருக்கு आशा कन्ने स्कूल ले उन्हें किन्ने सुनी कुड़ करांगे जैक एंजल वेंट ऑफ द हिल बाबा ब्लैक शीप ये ले सुनी कुड़ करांगे अपरो वन टू थ्री फोर फाइव सेवन टेन हाँ फाइव का अपरन सिक्स ले मैंने क्या तेरी हो मम्मी मेरा डोने सीकर मुझे मम्मी मम्मी अंकल ये ना उरे विगंगे वेट कोड़ी हिट पना रे ये वो पर ये वेट तेरी माँ नी पाक लिया विगंगे को जुमा पर ये मीसा जुमा पर ये कन्ने जुमा पर ये वाईरे उन्हें पाता तो विगंगल ये ना कहता रे नी यारे अपनी ने कहता रे आहा नी ये ना सुना है वारियो अपनी ने कहता विगंगल ये ना सुना रे आई एम अब्रहम बा आशा डी है बोला माँ मम्मी नी वरला ना अपरमा वर है नी अंकल कुड़ पोंगा मम्मी डैडी उपर वांगा तोलो मम्मी अच्छा डैडी ऊर्क पेर करे बर्थ को रोमना लागू माँ डैडी अंगिते सोली टू पोगला डैडी वंदे तो हम पैसे वे माटे अच्छा बोला माँ मम्मी स्वीट किस मम्मी टाटा ए फॉर एप्पल बी फॉर बॉल C for cat. No. C for cheers. Cheers. E y e. Eyes. N o s e. Nose. Ear. Ear. L i p. Lip. इधर ना बिगंगे. M w e s a i m e s a i. ஏன் உள்ள பெட்டி வச்சிருக்கீங்க இது வச்சது இல்ல பாப்பா வளர்ந்தது பிங்க நம்ம சீஸ் ஆரம்பிக்கலாமா ஓ எஸ் ஆ பிங்க சீஸ் எஸ்
ஆமா அடடே வாங்க சமையல் ஆ குக்க ஆ குக்க விஜயன்றீங்க இப்ப வந்துறோமா ரெண்டு சீஸ் கொண்டா ம் சீஸ்னா என்ன கூல் ட்ரிங்க்ஸ் ஆ அம்மா நீ சீஸ்னா பாத்துறியா ஆமா அந்த வீட்ல சென்னா குண்ணி பொடி அடிக்கவும் உப்பு கண்ட காய வைக்கவும் தான் எனக்கு நேரா சரியா இருக்கு நான் இங்க சினிமா பாக்குறது அது சரி என்ன அது சின்ன சினிமா நான் காட்றேன் வா ஆ வா 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 இப்படி இல்ல அப்படி இப்படியா இவ்ளோ பெரிய வீட்ல அந்த மனுஷன் எப்படி தான் ஒண்டியா இருக்கா அவளோ நபீசா இதான் சின்ன சினிமா இந்த பட்டியா பாக்குறியா அடேங்க அப்பா இத்தனையோ நடந்துக்கிட்டு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்குது என்ன அது மின்னமணக்குது இருந்து வரேன் ரொம்ப டயர்டா இருக்கு இன்னொரு நாளைக்கு சொல்றனே இப்பவே சொல்லினா நாளும் சொல்லுங்க ஓகே ஓகே சொல்றேன் பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா பேபி பேபி ஓ மை பேபி கதை சொல்லவா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா நீ ரொம்ப சுட்டி பெண் அல்லவா அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யான கதை சொல்லுங்க அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யான கதை சொல்லுங்க பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா சொல்லுங்க
சுத்தி சுத்தி பார்க்குமா தும்பிக்கை நீட்டி நீட்டி துட்டுகளை கேட்குமா பழங்கொடுத்தா வணக்கம் சொல்லும் பிள்ளைகளை சுமந்து செல்லும் பாவாட சட்டத்தக்கும் தையக்கார இருந்தா பண்பார யானை கிட்ட வம்பு பண்ண நினைச்சான் தேங்காய் முடி உள்ளாரதான் ஊசி ஒண்ணன் மாட்டினான் தலையாட்டும் யானை கிட்ட சின்ன சொல்லி நீட்டினான் யானை அதே புரிஞ்சிக்கிச்சான் மனசுக்குள்ளே போட்டுக்கிச்சான் பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா பொங்கலுக்கு தச்சி வச்ச துணி கட்டு போனதா அம்மாடி சொல்ல போனா நானும் அதை போலத்தான் வம்பு செஞ்சா வஞ்சம் வைப்பேன் அன்பிருந்தா அடங்கி நிற்பேன் துபாயில் இருக்காங்களா கான்வென்ட்ல சேர்க்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட விட்டு வச்சிருக்காங்களா உடஞ்சு போறத மறுபடியும் ஒட்ட வைக்க பாக்குறியா முட்டாள் நீ என்ன முட்டாளாக்குறியா நான் விரும்பாததை மறுபடியும் ஏண்டா என்கிட்ட திணிக்க பாக்குறேன் டூ கேர் உனக்கு எனக்கு இருந்த சிலை என்னோட அறுந்து போச்சு இனிமே என் வீட்டு வாசப்படி மிதிக்காத No!
வச்சிருந்த சிலை என்னோட அறுந்து போச்சு. இனிமே என் வீட்டு வாசப்படி மிதிச்சாத. வெளியிலேயே நிக்கிறேன், உள்ள வா ப்ளீஸ். ஏன் பண்ணிட்டேன் ரஹீம்? என்னப்பா? ஐ அம் சாரி. ஓ சேச்சே, கம் ஆன். என்ன பிரயம்? என்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்ட அந்த பிஞ்சு குழந்தைய பிரிஞ்சு நான் இருக்க முடியாது. எனக்கு தெரியும் பிரயம், நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்த்தேன். பாப்பா எங்க? கமா. பாப்பா என்ன ரொம்ப சுடுது? நீங்க போனதும் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நாங்க எவ்வளவு சமாதானப்படுத்தியும் கேட்கல. அழுதபடியே தூங்கிட்டா. அந்த பயத்திலேயே ஜுரம் வந்திருக்கும் போல இருக்கு. நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த மாத்திரை நைட்டு கொடுங்க, நான் காலையில் மறுபடியும் வந்து பார்க்கறேன். தேங்க்யூ டாக்டர். என் மனசு என்னமோ மாறி இருக்கு. நான் பாப்பாவை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமா? என்ன பிரகம் இப்படி கேக்குற? உன் பேத்தி உன்னுடைய வாரிசு, நீ எப்ப வேணாலும் எடுத்துட்டு போ. தேங்க்யூ. கொடு, மருந்து கொடு. என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிட்டாரு. எப்படியாவது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி மேரியையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட சொல்லுங்க. இனிமே நாம அவருக்கு எதுவுமே எடுத்து சொல்லுங்கிற அவசியமே. சார் ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஷீஸ் ஆல் ரைட் சார். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பிரகாஷ் குழந்தைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ரிப்போர்ட்ஸ் வந்ததும் மேல்கொண்டு ஆக வேண்டியது கவனிப்பு. தேங்க்யூ. Got severe pulmonary hypertension, probably primary pulmonary hypertension. We'll do cardiac cath to confirm this. Condition konjam improve aagum. Okay doctor.
இது சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். அதனால கேட் செய்யும் போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அட்ரோஃபினும் சைலோகார்டும் சிரிஞ்சில் லோட் பண்ணி வச்சிருக்கல? எஸ் டாக்டர். ஓகே, சிடி ஃபிப்ரிலேட்டர் ஆன் பண்ணி வைங்க. ஓகே டாக்டர். ஆ left heart also. Oxygen நெட்ல படுக்க வைங்க. Poor child. நேத்து கூட நம்ம மேரி ஃபோன் பண்ணி ஆஷாவ பத்தி கேட்டா அவங்க அப்பா வீட்ல இருக்கறதா சொன்னேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போய் சொல்ல முடியும்? மேரி கிட்ட உண்மையே சொல்லிட்டதா என்ன? நோ நோ. ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கிற இந்த நிலமேல குழந்தைய பத்தி அவகிட்ட சொல்றது நல்லது இல்ல. சந்தர்ப்பம் வரும்போது அப்புறமா சொல்லலாம். குழந்தை இப்ப நல்லா இருக்கா? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சந்தோஷம் சார். குழந்தையை அட்டென்ட் பண்ண சர்ஜனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. மெடிக்கல் சயின்ஸ்லயே இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சு குணமாக்க முடியாத ஒரு புது விதமான வியாதி உங்க பேத்திக்கு வந்திருக்கு. இந்த நோயை பிரைமரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சார், சுவாசகோசத்துல ரத்த அழுத்தம் அதிகமாறதுனால ஏற்படுற நோய் இது. இந்த நோய் வர்றது, அதுவும் குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம். ஏதோ ஆயிரத்துல ஒரு குழந்தைக்கு வரும். என் அனுபவத்துல இது ரெண்டாவது கேஸ். இந்த வியாதி வந்தவங்களுக்கு எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். டாக்டர், பாப்பாவை எப்படியாவது காப்பாற்றியாகணும். அதுக்காக நான் எவ்வளவு செலவு வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். வெளிநாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சொல்லுங்க. சார், உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனாலும் மருத்துவ சாஸ்திரத்துல சில எல்லைங்க இருக்கு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்புறவன் தான். இந்த உலகத்துல கடவுளால முடியாதது எதுவுமே இல்ல. அவரை வேண்டிக்கங்க. நான் அடிக்கடி வந்து பாருங்க. டாக்டர் ஜோசப் ப்ளீஸ். ஜோசப் தான் பேசுறியா? டேய், நான் ஆபிரஹாம் டா. நான் சொன்ன மருந்து என்னாச்சு? வாட்? மருந்தே இல்லையா? என்ன இப்படி சொல்ற? ஓ ஓ, சரி வச்சிடறேன். அழுவலம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தூசி போயிடுச்சு. எனக்கு எனக்கு எல்லாம் போயிடுச்சு. மை காட், இந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு பயங்கரமான வியாதியா? ஏன்பா, வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் பாக்கலாமா? இங்க மட்டும் இல்ல,
உலகம் முறை டெலிபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதப்பா. அங்கிள், உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எல்லா பூவுமே பிடிக்குமா. உங்களுக்கு உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எனக்கு இந்த வெள்ளப்பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த சிரிப்பு இன்னும் எத்தனை நாளைக்குதா? என்ன, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஷாவை மேரிக்கிட்ட கூட்டிட்டு போமே. கொஞ்ச நாளா முடியல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு கையோட அழைச்சிட்டு வந்துடு. குழந்தைய மட்டும் உடம்பு சரியாகல, டாக்டர் இன்னும் நிறைய ஊசி போடுவாரு. அது முடிஞ்சதும் மம்மி வர. மம்மி மம்மி உனக்கு தெரியுமா, டாக்டர் எனக்கும் ஊசி போட்டார், ரொம்ப வலிச்சது. அங்கிள், ஆஷாவுக்கு டாக்டர் ஏன் ஊசி போட்டாரு? என் குழந்தைக்கு என்னாச்சு அங்கிள்? ஏன் பேசாம இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க அங்கிள். ஒண்ணு இல்லம்மா, லேச ஜுரம் அவ்வளவுதான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, எதையோ மறைக்கிறீங்க. உங்க முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? மேரி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுமா. மம்மி, பிக்கங்க வீட்ல சின்ன சினிமா இருக்குல்ல, அதுல உன்னை பார்த்தேன். மம்மி மம்மி சொன்னேன், உடனே பிக்கங்க. ஆஷா, நேரமாச்சு, வா போலாம். அங்கிள், ஆஷா யாருன்னு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம்? மகளை பிரிஞ்சு 5 வருஷம் ஒரு தகப்பனால இருக்க முடியுது. ஆனா அவ வயத்துல பிறந்த பேத்திய பிரிஞ்சு 1 நிமிஷம் கூட அந்த தாத்தாவால இருக்க முடியல. வாமா. எனக்கு என்னமோ ஆஷா அங்க இருக்கிறது பல விதத்தில் நல்லது. நான் வரேம்மா. மம்மி, டாட்டா. டாட்டாம்மா. இப்ப கிரக நிலை சரியில்லை, எல்லாம் ஆண்டவனுடைய செயல். வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன். கடிகாரம் ஒரே மாதிரி ஓடும், ஆனா காலம் ஒரே மாதிரி ஓடுறதில்லை.
எடிட். ஐயா. நல்லா இருக்கியா? என்ன பண்ற? ஆறு. ஐயா. எழுந்திரு. ஆறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆஷாவோட உடம்பு நல்லாகிறதுக்காக எட்டிங்கான குழந்தைகளுக்கு நாம ஜஹாத் கொடுக்கணும். ஆமா கதீஜா, அநாத குழந்தைகளுக்கு செய்யற தர்மம் தான் அந்த குழந்தைய காப்பாத்தணும். தரைக்கு வந்துருச்சுல, மூச்சு விட முடியல, அதனால துடிக்குது. தண்ணியில இருக்கும் போதுதான் மூச்சு விட முடியும், தரைக்கு வந்துருச்சுன்னா மூச்சு தண்ணி செத்துடும். ஐயோ பாவம், அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே விட்டுடுங்க. ஓகே. குட் மார்னிங் ஆஷா, வா 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 வா, எப்படி இருக்க? வெரி குட். Let me see. Hey. Dum dum. Dum dum. Dum dum. இது வேண்டாம், இது பழசு, ஒரு புதுசு வாங்கி தரேன். பாப்பா எப்படி இருக்கா டாக்டர்? நல்லா இருக்கா? எவ்ரிதிங் நார்மல். அப்போ இனிமே அவளோட ஸ்கூல் கருப்பா? தாராளமா, ஆனாலும் ஸ்கூல்ல கேம்ஸ் அது இதுன்னு ஓடி ஆடக்கூடாது. கூடுமான வரைக்கும் குழந்தைக்கு எப்பவுமே பதட்டமான ஒரு நிலைமை ஏற்படாம பாத்துக்கணும். ஓகே ஓகே. ஆசா டார்லிங், வரட்டுமா? டாக்டர் அங்கிள், என் மம்மிக்கு நீங்க தானே ஊசி போடுறீங்க? ஆமாமா. அம்மைக்கு இன்னும் ஏன் உடம்பு சரியாகல? சீக்கிரமா சரியாயிடும்மா. டாக்டர் அங்கிள், எனக்கு மம்மி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா வர சொல்றீங்களா? ஓ ஐயா, வம்மேறு வர வம்மேறு வா, ஜாலி ஜாலி ஜாலி. என்ன ஆஷா,
பிக் அங்கிள் வீட்டுக்கு போனதும் எங்களை எல்லாம் மறந்துட்டியா? நீங்க தான் மறந்துட்டீங்க. ஏன் என்ன பார்க்க வரல? ஒன்ன பார்க்க தான் இப்ப நாங்க பரப்பிட்டு இருந்தோம். ஆ போய் போய் பிக் அங்கிள் குடுப் போறாங்க. மூக்கு உடைச்சிருவா. அப்ரஹாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான்ப்பா உன் முகம் தெளிவா இருக்கு. டாக்டர் சொன்னத கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு ஒரு புது தம்பி வந்தது. டாக்டர் என்ன சொன்னாரு? பாப்பா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டா அவள ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொன்னார். ஓ தட்ஸ் குட். அண்ணா இப்போ நீங்களும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போவாது உங்க பொண்ண பத்தி கொஞ்சம். கதிஜா. நோ ஷூ மேன். சொல்லவே இல்ல சொல்லுமா? இப்போவாது நீங்க உங்க பொண்ண வீட்டு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அட உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நாளைக்கு என் மகளுடைய பிறந்தநாள். 25வது வருஷம். திடீர்னு அவளுக்கு முன்னால போய் நின்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவளுடைய பிறந்த நாள் இந்த வருஷம் ஜாம் ஜாம்னு கொண்டாட போறேன். ராகிப் நாளை காலையில உன் ஒய்ஃபை கூட்டிட்டு முதல் நாளா நீ வீட்டுல வந்து நிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். டான்ஸ் ஆனது போதும், இனிமே நீ ஆடக்கூடாது. இவங்களோட உட்காந்து விளையாண்டுட்டு கண்ணு இல்ல நல்ல பொண்ணு இல்ல உட்காந்து விளையாண்டுட்டுமா? நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற, இன்னும் கொஞ்சம் ஆட. வேண்டாம் வேண்டாம், ஆண்டு திட்டுவாங்க. ஆண்டா போயிட்டாங்களே, கம் ஆன். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. அப்புறம் வர வேண்டிங்களாம் வந்தாச்சு, டைம் ஆயிடுச்சு. மேரி அழைச்சிட்டு வந்துடுறியா? போயிட்டு வந்துடுறேன். சரி வண்டி எடு. ஹலோ ஃபாதர். ஹலோ அப்புறம் உள்ள போங்க. தேங்க் யூ. ஆஷா டாக்டர் கோயிலுக்கு போறீங்களா? சீக்கிரமா மேரி கூட்டிட்டு வா. பாத்துக்க. பொண்ணு மேரியை பார்க்கணும். உள்ள போய் பாருங்க. சொந்தம் வேறோ இடம் போனாலும் பந்தம் என்பது போகாது.
சிஸ்டர் என் பொண்ண நான் வீட்டு கூட்டி போறேன் தாராளமா கூட்டிட்டு போங்க थैंक यू சிஸ்டர் போயிட்டு வரேன் டாடி ஒரு நிமிஷம் வரேன் சிஸ்டர் God bless you thank you आशा நல்லா இருக்களா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாளா குடும்பத்தனம் பண்ணுவாளே எப்படி சமாளிக்கிறீங்க आशा உங்ககிட்ட இருக்கானே அங்கிள் சொன்னத கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஏன்டா எதுமே பேச மாட்டேங்கறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அடங்கி போச்சா அற்பாயசிலே போறதுக்காக தானா இப்படி ஆட்டம் போட்டேன் நீ யாரு பத்த பிள்ளையோன்னு நினைச்சுதான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட விளையாண்டேன் என் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை வெறுத்த மாதிரி உன்னை வெறுத்தேன் நான் பெத்த மகளை என்னால பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாம தான் துடிச்சேன் என் நாட்டி படைச்ச அந்தஸ்து வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்தனே இப்படி இப்படி ஆகிறதுக்காகவா இந்த பாவி தாத்தா கிட்ட வந்தேன் என் மனைவியை பறி கொடுத்தே மகளை பிரிஞ்சு எல்லா நஷ்டத்தையும் நீ ஈடுகட்டிடுவேன்னு நினைச்சு தைரியமா இருந்தேனே எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுவேன் எல்லா கேள்வியும் நான் கேட்பேன் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தாத்தா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவை நீ சேர்த்துக்கியான்னு கேட்டிருந்தீன்னா ஐயோ தாயே என்னை விட்டு போயிடாதே உங்க அம்மாவை சேர்த்துக்கிறேன் அப்பவே அவளை கூட்டிட்டு வந்திருப்பேன் போயிட்டியே ஐயோ ஐயோ பாறையா இருந்த என்ன உன் பாசத்தான மெழுகா உருக்கிட்டு பறந்து போயிட்டியே என் கண்ணை திறந்து வச்சுட்டு நீ கண்ணை மூடிட்டியே
அப்பா உன்னை எப்படி மறப்பேன், உன் ஆட்டத்தை எப்படி மறப்பேன், உன் பேச்சை எப்படி மறப்பேன், வெள்ளை மயில் ஆடும் நீல மயில் அசையும் இப்படி கிளி பேசும் புறாக்கள் சிறகடித்து கை திட்டும் பெருடனும் கழுகும் சந்தோஷம் தாங்காமல் கை என்று கத்தும் தத்தாகி தத்தாகி தலையிலே என்ன சந்தைக்கு போய் வர கல்யாண பொண்ணுக்கு கச்சேரி பாபா பாபா பெட்டி சத்தம் போடாதே பாப்பா தூங்குது முடிச்சுட்டா மிஷின் கண்ணால சுட்டு விடுவா அப்பா இன்னைக்கு ஆஷாவோட பிறந்த நாள் பாபா முத்தாய் பாபா பாபா தின்னு பாபா பாபா தின்னு பாபா பாபா